வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் புறவா வந்தானே பொன் விளையும் பூமி வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம் மற்றும் வேளாண் மண்டலங்களின் இன்றைய வெப்பநிலை குறித்தும், தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இயற்கை வள மேலாண்மை இயக்ககத்தின் சுற்றுச்சூழல் அறிவியல் துறையின் செயற்பாடுகள் குறித்து விளக்குகிறார் இதன் தனி அலுவலர் முனைவர் V.P.துரைசாமி அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள் முதலில் வருவது மாத்து யோசிச்சேங்க. பண்ணை அளவில் நீர் மேலாண்மை திட்டத்தின் மூலம் பயன்பெறும் நந்தவனப்பாளையம் கிராம விவசாயி M.Easwaramoorthy தரும் விளக்கம். வேளாண் ஆலோசனை நேரத்தில் பாகு மீன் வளர்ப்பு குறித்து தஞ்சாவூர் சூரக்கோட்டை மீன்வள பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் Dr.V.SenthilKumar தரும் விளக்கம். தொடர்ந்து வேளாண் சந்தையில் கரூர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் தெற்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள் மாத்தி யோசிச்சேங்க. மழை நீரினை சேகரிக்க மழைநீர் சேகரிப்பு தொட்டிகள் உதவுகின்றது. இத்தொட்டிகளின் உதவியால் வருடம் முழுவதும் வேளாண்மைக்கு தேவையான நீரினை பயன்படுத்தலாம். பண்ணை அளவிலான நீர்ப்பாசன கட்டமைப்பை மேம்படுத்தும் திட்டத்தின் மூலம் வேளாண் நிலங்களை அதிகப்படுத்தும் நோக்கோடு தமிழ்நாடு வேளாண் பொறியியல் துறையினரால் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. அந்த வகையில் திருப்பூர் மாவட்ட நந்தவனப்பாளைய கிராம நீரினை பயன்படுத்துவோர் சங்க தலைவர் M.Easwaramoorthy நம்மிடம் கூற கேட்டபோது எங்கள் பாசன பகுதி பரம்பிக்குளம் ஆளியாறு பாசன திட்டத்தின் கீழ் பாசனம் பெறுகின்ற பகுதி. இந்த பாசன இதனுடைய முறை ஒரு மடை விட்டு ஒரு மடை பாசனம் பெறுகின்ற பகுதி. இந்த பகுதியில் ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் ஆல்டர்னேட்டிவ் இயர்னு சொல்கிறீங்களா, ஆல்டர்னேட்டிவ் இயரில் தான் எங்களுக்கு தண்ணி இதுவரையிலும் கிடச்சிட்ருக்குங்க. அது வந்து நேரடியாக வாய்க்கால் மதகுலேருந்து வெளியே வர்ற தண்ணியை அப்படியே நேரடியாக கொண்டு போய் பாய்ச்சிட்டு இருந்தோம். அப்போ வந்து மண் வாய்க்காலில் போய் கடைமடைக்கு போய் சேரும்போது நிறைய தண்ணீர் சேதாரமும் தண்ணீரினுடைய விரயம் அதிகமாக ஆரம்பிச்சிது. அதை மாற்றி அமைக்கணுங்கிற சூழலில் வேளாண்மை பொறியியல் துறை மூலமாகவும் உலக வங்கியினுடைய நிதியுதவியோடு பண்ணை அளவிலான பாசன நீர்ப்பாசன கட்டமைப்புகள் மேம்படுத்துதல் திட்டம்னு சொல்லி ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி எங்களுக்கெல்லாம் விளக்குனாங்க. அதன் மூலமாக இப்போ அந்த வாய்க்காலிருந்து அந்த மதகிலிருந்து வெளியே வர தண்ணியை அந்த இடத்துலையே ஒரு தொட்டியை கட்டி அந்த சிமெண்ட் தொட்டி காங்கிரீட் தொட்டி கட்டி அந்த தொட்டியிலிருந்து வழியாக பிவிசி பைப் மூலமாக பாசனம் பெறும் மாதிரி கடைமடை வரையில் கடைமடை பகுதி பாசன பரப்பு முழுமைக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. அதில் அந்தந்த விவசாயிகளுக்கு அந்தந்த பகுதியில் ஒரு காங்கிரீட் தொட்டி ஒன்று கட்டி கொடுத்து அந்த தொட்டியில் தண்ணி சேகரித்து தேவைப்படும் போது பயிர்களுக்கு பாய்ச்சிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் இருக்கிற நன்மைகள் என்னென்னா, இந்த தண்ணியை நாங்கள் ரெண்டு வாய்க்கால்களை ஒரே சமயத்தில் நினச்சிக்கிட்டு நீருக்கு நீர் அப்படின்னு சொல்லி பகிர்ந்துருக்கிறோம். அதாவது ஒன்றாவது மண்டலத்தில் பாசனம் பெறுகிற கால்வாய் மூன்றாவது மண்டல பாசனத்துக்கு அடுத்த ஆண்டு தான் கிடைக்கும். இப்போ அந்த மூன்றாவது மண்டலத்தையும் ஒன்றாவது மண்டலத்தையும் ரெண்டையும் இணைச்சி நீருக்கு நீர்னு சொல்லி இதில் பாதி தண்ணி
மிச்சமாகிற தண்ணியை ரெண்டுக்குமே பகிர்ந்து கொடுக்கறதுனால இப்போ பாதி தண்ணியே எங்களுக்கு போதுமானதாக இருக்குது. நீர் விரயம் இல்லாமல் கடைமடை பகுதிக்கு வரைக்கும் போய் சேர்றதுனால பாதி தண்ணியிலேயே அந்த வெள்ளாமை எடுக்க முடியுது. ஒவ்வொரு ஜனவரி ஆட்டில் ஒவ்வொரு வருஷம் ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் அதாவது ஆல்டர்னேட்டிவ் இயரில் நாங்கள் எடுத்துகிட்டு இருந்த பயிர் இப்போ ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் எடுக்கிறதுக்கு அது வாய்ப்பாக இருக்குது. அல்லாமல் கடைமடை பகுதி வரையில் எங்களுக்கு இந்த நீர் நிர்வாகத்தில் சிக்கலே இருக்கிறது இல்லை. அதாவது ஒரே அளவு தலைமடைக்கு என்ன தண்ணி கிடைக்குதோ அதே தண்ணி கடைமடை வரைக்கும் கிடைக்குது. கடைமடை வரைக்கும் கிடைக்கிறது இல்லாமல் அந்தந்த விவசாயினுடைய பங்கீடு சரியாக போயிடும். டைம் ஷெட்யூல்டு கார்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, நீர் பங்கீட்டு அட்டை கொடுத்துருக்குறாங்க, அந்த அட்டைப்படி அவங்க பகிர்மானம் பண்ணிக்கிறாங்க. இதில் நீர் நிர்வாகம் பிரச்சனையெல்லாம் போகிறது ஒன்று. பயிருக்கு இந்த மாதிரி பண்ணி அங்கேருந்து அந்த தொட்டியிலிருந்து அங்கே அவங்க கிணத்துக்கு பக்கத்தில் தொட்டி கட்டி அதிலிருந்தே அங்கே மின்சாரத்தை எடுத்து அதே கிணத்துல இருக்கிற மின்சாரத்தை பயன்படுத்தினால மின்சார செலவு குறையுது. எல்லா பகுதிக்கும் அந்த தண்ணி போய் சேருது. சொட்டு நீர் இந்த மாதிரி சிஸ்டங்களை நாங்கள் பண்ணியிருக்கிறனால தண்ணியினுடைய அளவு மிக குறைஞ்ச அளவு இருக்கிறனால சரிபாதி தண்ணியிலேயே நாங்கள் இந்த கிராப் எடுக்க முடியுது முந்தி கிடச்ச தண்ணியில். அதனால் ஒவ்வொரு வருஷம் அதாவது 200% வந்து எங்களுக்கு உற்பத்தி பெருக்கம் அதிகமாக இருக்குதுங்க. தனி மனித உற்பத்தி பெருகி இருக்குது, தேசிய உற்பத்தி பெருகுதுங்க, இதனால் லாபம் அதிகமாகுது. அது அல்லாமல் ஆயக்கட்டில் சேர்ந்த பகுதியை அதாவது கால்வாயில் கமாண்ட் ஏரியாவுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த கமாண்ட் ஏரியாவில் சேர்ந்துருக்கிற பகுதி சில மேடாக இருக்கிற பகுதிகளெல்லாம் முந்தி பாசனம் பண்ண முடியாமல் இருந்ததுங்க. இந்த மாதிரி பண்ணின பின்னால் முழுமையான பரப்பளவும் வந்து இப்போ கவர் ஆகிக்குது. கவர் ஆகி நல்ல முறையில் வேளாண்மை எடுத்துகிட்ருக்குறோம். இது வந்து பரிச்சார்த்தமாக செய்யப்பட்ட திட்டமாக இருந்தாலும் 4 ஆண்டுகளாக சிறப்பாக போயிட்டுருக்குங்க. இந்த திட்டத்தை இன்னும் எல்லா பகுதிக்கும் விரிவாக்கம் பண்ணி கொடுத்தா இன்னும் சிறப்பாக இருக்குங்கிறது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். இதனுடைய அரசனுடைய கவனத்துக்கும் இதை செய்து கொடுத்த வேளாண்மை பொறியியல் துறைக்குமே இதுக்கு ஒத்துழைப்பு தந்த பொதுப்பணித்துறைக்கும் நாங்கள் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதில் வந்து தண்ணி சேதமாகறதும் இல்லாமல் உற்பத்தி பெருக்கம் அதிகமாகுது, தனி மனித உற்பத்தி பெருகுது, தேசிய உற்பத்தியும் பெருகுது. பாயாத இருந்த பகுதிகளும் இப்போ முழுமையாக பாசனத்துக்கு வந்திருக்குது. இதில் அந்த நீர் பங்கீட்டில் எங்களுக்கு பிரச்சனையே இருக்கிறது இல்லை. பாதி தண்ணியிலே இது எடுக்க முடியுதுங்க. இன்னுமே இதைய பண்ணுனா 40% தண்ணியிலேயே எடுத்துக்கிட்டு 60% தண்ணி மிச்சப்படுத்துறதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது. மேலும் விவரம் பெற M.Easwaramoorthy அவர்களை 0944-42-48-20-83 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். மீன் வகைகளில் கெண்டை மீன், ஐரை மீன், பாகு மீன் என பல்வேறு வகையான மீன்கள் தமிழ்நாட்டில் வளர்க்கப்படுகிறது. இதில் பாகு மீன் தென்னமெரிக்காவிலிருந்து 2003 இந்தியாவிற்கு அறிமுகப்படுத்தியது. முள்ளில்லா உடலமைப்பு கொண்ட பாகு மீனை வளர்ப்பதற்கான வழிமுறைகளையும் அவற்றின் பயன்களையும் குறித்து தஞ்சாவூர் சூரக்கோட்டை தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழக மீன்வள பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் Dr.V.SenthilKumar தரும் விளக்கம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் நம்ம பார்க்கக்கூடிய மீன் வகை பாக்கு மீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மீனினம். இது வந்து தென்னமெரிக்காவிலேருந்து நம்ம இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு மீனினம். கடந்த ஒரு 2003-04 வாக்கில் தான் வந்து இது இந்தியாவுக்கே வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு மீனினம். அப்போ ஒரு புதிய வரவு. ஆனால் இதனுடைய உடல் அமைப்பு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கருப்பும் சிவப்பும் கலந்த வண்ணத்தில் அதனுடைய கீழ்ப்பகுதி வந்து வயிற்றுப்பகுதியெல்லாம் வந்து ஒரு சிவப்பு நிறம் தோய்ந்த ஒரு கருமை நிறத்தில் நல்ல ஒரு வட்ட வடிவமாக நம்ம பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா வாவல் மீன் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு மீன் வகை. அதனால் இதை வந்து நன்னீர் வாவல்னு சொல்லி நம்ம வியாபாரிகள் வந்து சந்தைப்படுத்துறதை நம்ம அங்கங்கே சந்தைகளில் பார்க்கலாம். இந்த மீன் வகையை வந்து நம்ம கெண்டை மீன் வளர்ப்பு குளங்கள்லேயே வளர்த்து கூடுதல் லாபம் அடையலாம் அப்படின்றது இன்றைக்கி வந்து விவசாயிகள் மத்தியில் வந்து அவங்க நிரூபணம் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாக்கு மீனுக்கு இயல்பு என்ன அப்படின்னா வந்து குளத்தினுடைய நடுமட்டத்தில் வசிக்கக்கூடிய ஒரு இயல்புடையது. நம்ம நடுமட்டத்தில் இருக்கக்கூடிய ரோகு கண்டை மாதிரி இது வந்து நடுமட்டத்தில் வசிக்கக்கூடிய ஒரு இயல்புடையது. மேல்மட்ட அடிமட்ட மீன்களோடு ரோகுக்கு பதிலாக இந்த பாகு கண்டையை வந்து பாகு மீனை வந்து அறிமுகப்படுத்தி கூடுதல் லாபத்தை வந்து இப்போ பார்த்துக்கிட்டு வராங்க. அப்போ இந்த பாகு மீனுடைய இயல்பு என்ன அப்படின்னா வந்து அனைத்துண்ணி, இது வந்து இந்த பொருள் தான் சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு இதில் அப்படி பார்க்கும்பொழுது நம்ம கெண்டை மீனுக்கு கொடுக்கக்கூடிய தீவனமே வந்து இதற்கும் கொடுத்து நம்ம வந்து கூடுதல் லாபத்தை அடையணுன்ற ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குது. இந்த பாகு மீனுடைய சதை பகுதி நல்லா இருந்து அதனுடைய முள் வந்து நடுமுள் மட்டும் இருக்கிறனால பார்த்திங்கன்னா
இதை வந்து நம்ம வீடுகளில் மீன் பிரியாணி மற்றும் வந்து ஃபிஷ் ஃபிங்கர்ஸ்னு சொல்லக்கூடிய முள்ளில்லாத ஒரு சதைப்பாட்டு நிறைந்த மீன் விரலிகள், அதாவது சின்ன குழந்தைங்க முதியவர்கள்லாம் சாப்பிட்றதுக்கு ஒரு ஏதுவாக இருக்கக்கூடிய உணவு பதார்த்தங்கள் பயன்படுத்துறதுக்கு இந்த பாகு மீனை வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி மீன் தயாரிக்கக்கூடிய ஊறுகாய் இந்த மாதிரி பதார்த்தங்களுக்கும் நம்ம வந்து இந்த பாகு மீனை உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அதில் முள்ளில்லாத ஒரு இயல்புள்ள இருக்கிறதுனால அது வந்து நல்ல ஒரு ருசியான மீனாக அமைஞ்சிருக்குது. இது வந்து இந்த பாகு மீனானது குளத்தின் நடுமட்டத்தில் வசிக்கக்கூடிய இயல்புள்ளது. அதே மாதிரி கெண்டை மீன்கள் மாதிரியே வந்து இதற்கும் நம்ம வந்து பெண் மீன்களுக்கு இரண்டு முறையும் ஆண் மீனுக்கு ஒரு முறையும் வந்து தூண்டுகளை ஊசி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் குஞ்சு பொறிப்பங்கள் வந்து நிறைய குஞ்சுகளை உற்பத்தி பண்ணலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில் மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் சரி அரசாங்கமும் சரி இதற்கான குஞ்சு பொறிப்பங்கள் அமைக்கிற ஒரு முயற்சி வாங்கி இன்றைக்கி அங்கேருந்து நமக்கு நிறைய வந்து இந்த பாகு மீன் குஞ்சுகள் தஞ்சை திருச்சி பகுதியில் தமிழகத்தில் வந்து குஞ்சு பொறிப்பு உரிமையாளர்களால் வந்து வாங்கி விற்கப்படுது. இந்த பாகு மீனை குளத்தில் வளர்த்த விவசாயிகள் வந்து இதை வந்து வளர்ப்பதற்கு எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் கெண்டை மீன்களோடு நம்ம வந்து கூடவே விட்டு வளர்க்கலாம். அதனால் வந்து கெண்டை மீன்களுக்கு எந்த ஊரும் வரதில்லை. அதே மாதிரி இதனுடைய வளர்ச்சியும் வந்து நல்லாயிருக்கு அப்படின்றத வந்து இது பண்ணியிருக்காங்க. வளர்ச்சி நிலை இனமுழ்ச்சி நிலை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 3.5 கிலோவுக்கு மேலே வரணும், அப்போ தான் வந்து இதை வந்து மீன் குஞ்சு உற்பத்திக்கு வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. இந்த பாகு மீனை நம்ம வந்து மற்ற மீன்களோடு விட்டு வளர்க்கும்பொழுது நம்ம பகுதியில் வந்து சந்தை வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கிலோ வந்து சர்வசாதாரணமாக உயிர் மீனாக வந்து 200 ரூபாய்க்கு விற்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து விவசாயிகளுக்கு அமைஞ்சிருக்குது. இப்போ வந்து அவங்க நம்ம இறந்த மீனாக சந்தைகளில் வந்து சில்லறை விற்பனை கடைகளில் கொடுத்தாலுமே கூட 150 ரூபாயிலிருந்து 200 ரூபா வரைக்கும் விற்கக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த பாகு மீனுக்கு இருக்குது. ஏன்னா வாவல் மீனுடைய வடிவம் அதே மாதிரி வந்து ஒரு சதைப்பற்றான ருசியோடு அமைஞ்சிருக்கிறனால பாகு மீனை வந்து அனைத்து விவசாயிகளும் வளர்க்க முன் வந்திருக்காங்க. வாங்கி உண்ணக்கூடிய மக்களும் வந்து இதனுடைய சுவையினால் விரும்பி வாங்கி உண்டுட்டு வராங்க. அப்போ வந்து இந்த பாகு மீனையும் நம்ம வந்து இந்த கூட்டு மீன் வளர்ப்பில் ஒரு கூடுதலான ஒரு மீனை நம்ம அறிமுகப்படுத்தி விவசாயிகள் வந்து கூடுதலாக லாபம் அடைகிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஏன்னா அதற்குன்னு நம்ம தனியான ஒரு தீவன மேலாண்மையோ இல்லை அதற்கான வளர்ப்பு முறையோ வந்து கையாள வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து நமக்கு கிடையாது. அதனால் நமக்கு வழக்கமாக இருக்கக்கூடிய கெண்டை மீன் குஞ்சுகளோடு சேர்த்து இந்த மீனையும் விட்டு நம்ம வந்து கூடுதல் லாபம் அடையக்கூடிய வாய்ப்பு வசதிகள் இருக்கனால இதையும் வந்து விவசாயிகள் தங்களுடைய மீன் வளர்ப்பு குளங்களில் பண்ணை குட்டைகளாக இருந்தாலும் பொது குளங்களாக இருந்தாலும் அவங்களுடைய வளர்ப்பு குளங்களாக இருந்தாலும் அதை அறிமுகப்படுத்தி கூடுதல் லாபம் அடையலாம், இதை வளர்த்து நல்ல ஒரு மேன்மையான நிலையை அடையலாம், இதை வந்து எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லாமல் இப்போ நம்ம தமிழக விவசாயிகளிடையே நிரூபிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரம் பெற டாக்டர் வி செந்தில்குமார் அவர்களை 0944444444 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க சரிங்க, இவ்ளோ நேரம் சிரிச்சு சிரிச்சு யாருகிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தி யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800 180 1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் கரூர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 14 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 14 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், சொரக்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் காய் 1க்கு 4 ரூபாய்க்கும், கொத்தவரை 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 44 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 12 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 1 கிலோ 8 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 8 ரூபாய்க்கும், வாழைக்காய் காய் 1க்கு 5 ரூபாய்க்கும், தேங்காய் காய் 1க்கு 15 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 24 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 1 கிலோ 46 ரூபாய்க்கும்,
உருளைக்கிழங்கு 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 36 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், முட்டைகோஸ் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், சவுச்சவ் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், கீரைகள் கட்டு 1க்கு 4 ரூபாய்க்கும், கருவேப்பிலை கட்டு 1க்கு 8 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு 1க்கு 10 ரூபாய்க்கும், புதினா கட்டு 1க்கு 10 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். மல்லிகை 1 கிலோ 150 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 300 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 200 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 100 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 200 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 30 ரூபாய்க்கும், விருச்சிப்பூ 1 கிலோ 100 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. தெற்கு மண்டல மாவட்டங்களான விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, புதுக்கோட்டை, மதுரை, ராமநாதபுரம், தேனி, சிவகங்கை, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 57.7%, காற்றின் வேகம் மணிக்கு 6.6 கிலோமீட்டர் ஆகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 18.9%, மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 29.1 டிகிரி செல்சியஸ் ஆகவும், மழையளவு 0.4 மில்லிமீட்டர் ஆகவும், சூரிய கதிர்வீச்சு 445.6 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும், வளிமண்டல அழுத்தம் 1003.9 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 3.1 ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று தென்மேற்கு மற்றும் மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோரப் பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். குழம்புல மசாலா அதிகமா இருக்கு, எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போடுங்க. அட, நான் எப்பவோ ஒரு முறை இப்படி பண்றேன், ஆனா நீங்க வயல்ல எப்பவுமே கண்ட கண்ட கிருமிநாசினியே போடுறீங்க. அப்பாது மருமக சொல்றது சரிதான். பாரு, வயல்ல எத்தனை தேவையோ அத்தனை மருந்து தான் போடணும். நினைவுல வையுங்க, கிருமிநாசினி விஷத்தன்மை கொண்டது, டப்பாவில எழுதப்பட்டிருக்கும் அளவுல தான் மருந்த போடணும். முதலில் பெரோமோன் ட்ராப், லைட் ட்ராப் உதவும் கிருமிகள், உயிரி கிருமிநாசினி ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே ரசாயன கிருமிநாசினியை பயன்படுத்த வேண்டும். தெளிப்பை காலை, மாலை, கையுறை, மாஸ்க் மற்றும் உடலை முழுவதும் மூடும் உடை அணிந்து செய்யுங்கள். காற்றின் திசையில் தெளிக்கும் போது பின்னால் செல்லவும். மருந்தின் டப்பா தெளிக்கும் கருவியை பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள். இப்ப கொஞ்சம் புரிஞ்சுதா? புரிஞ்சுகிட்டேன் ராணி, இனிமே தப்பு பண்ண மாட்டேன். மருமக உனக்கு தண்ணி காட்டிட்டா இல்ல? வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் இயற்கை வள மேலாண்மை இயக்ககத்தின் சுற்றுச்சூழல் அறிவியல் துறையானது 1974 முதுநிலை பட்டப்படிப்பிற்காக ஆரம்பிக்கப்பட்டது. பின்னர் 1990 தனித்துறையாக சுற்றுச்சூழல் அறிவியல் துறையானது செயல்படுத்தப்பட்டது. கழிவு மேலாண்மை, மண் மற்றும் நீர் மாசுபாடுகளை தடுப்பதற்கான தொழில்நுட்பங்களை இச்சுற்றுச்சூழல் அறிவியல் துறையால் வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இத்துறையின் செயல்பாடுகளையும் பயன்பாடுகளையும் குறித்து விளக்குகிறார் இதன் தனி அலுவலர் முனைவர் V.P.துரைசாமி அவர்கள்.
இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில்தான் நேனோ அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறை ஆராய்ச்சிக்காக ஜனவரி 2010 முதல் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இந்த தொழில்நுட்ப மையம் ரூபாய் 12 கோடி செலவில் சிறந்த உட்கட்டமைப்புகளுடனும் வசதியான உபகரணங்களுடனும் பயிற்சி அளிக்கப்பட்ட மனித வளத்துடனும் ஆரம்பிக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றது. இந்த மையம் தற்போது நேனோ இடுபொருட்கள், அதாவது நேனோ உரங்கள், நேனோ கலைக்கொல்லிகள், நேனோ பூச்சிக்கொல்லிகள் ஆகியவற்றின் மீதான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறது. மாந்தோப்புகளில் ஹெக்ஸனால் என்ற பொருளை பயன்படுத்த அறுவடைக்கு முன் 15 மற்றும் 30 நாட்களுக்கு முன் தெளிக்கும் போது பழங்கள் அழுகாமல் மரங்களிலேயே 3 வார காலம் பாதுகாக்கப்படுகின்றன. மேலும் இந்த பழங்கள் சேமிப்பு கிடங்குகளில் பாதுகாக்கப்படுகின்றன. இந்த தொழில்நுட்பம் கனடா நாட்டில் உள்ள கல் பல்கலைக்கழகம் மூலமாக உருவாக்கப்பட்டு இந்த துறையில் செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. ஹெக்ஸனால் தெளிக்கப்பட்ட மாந்தோப்புகளில் பூச்சிகள் மற்றும் பூஞ்சாண்டங்களின் தாக்குதல் குறைவாக உள்ளதாக இந்த துறை மூலம் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த உயிர் வேதிப்பொருள் தேனீ மற்றும் இயற்கை எதிரிகளான ஒட்டுண்ணிகளுக்கு எந்த வித பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை என்பதும் இந்த துறையின் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது. தொலை உணர்வு மற்றும் புவியியல் தகவல் துறையை பற்றி பார்ப்போம். இந்த துறையின் நோக்கங்களாக நிலவங்களை கண்டறிதல், நிலம் சீர்கேடுகளை ஆராய்ந்து கணக்கிடுதல், பயிர்களில் தாக்கும் பூச்சி மற்றும் நோய்களின் அறிகுறிகள் பற்றி ஆராய்தல் மற்றும் மண் மற்றும் தட்பவெப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப வேளாண் பயிர்களை தேர்ந்தெடுத்து ஆலோசனைகள் வழங்குதல் போன்றவை இந்த துறையின் நோக்கங்களாக உள்ளன. இந்த துறையில் மண்ணியல், உளவியல், பூச்சியல் மற்றும் வேளாண் இயந்திரவியல் நிபுணர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த துறையில் தமிழகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 14 வட்டாரங்களில் உள்ள கிராமங்களுக்கு மண்வள வரைபடங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. மண்வள வரைபடங்கள் பலருக்கும் பயன்பெறும் வகையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வலைதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. இந்த மண்வள வரைபடத்தின் அடிப்படையில் பயிர் தேர்வு, மண் இடர்பாடுகள் களைதல் போன்றவற்றை மேற்கொள்ள முடியும். தமிழக வேளாண் துறையின் நிதி உதவியுடன் தெரிவு செய்யப்பட்ட 6 வட்டாரங்களில் உள்ளடக்கிய கிராமங்களில் சர்வே எண் அடிப்படையில் பேரூட்ட மற்றும் நுண்ணூட்ட சத்துக்களுக்குடைய மண்பட வரைபடங்களை தயாரிக்கும் பணி நிறைவடைந்துள்ளது. இவை முறையே தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, நுண்ணூட்டச்சத்துக்கள் ஆன தாமிரம், இரும்பு, மேங்கனீசு மற்றும் துத்தநாகம் போன்றவற்றிற்கும் உருவாக்கப்பட்டுள்ளன. மேற்கூறிய சத்துக்களின் அடிப்படையில் அந்தந்த பகுதிகளில் உள்ள விவசாயிகள் தங்கள் நிலத்தின் சத்துக்கேற்ப பயிர்களை தேர்ந்தெடுத்து அதற்கேற்ப உரங்களை தெரிவு செய்து பயன்படுத்தலாம். 2012 மற்றும் 2013 தமிழ்நாட்டில் உள்ள தென்னை சாகுபடி செய்யும் இடங்களின் பரப்பளவு தொலை உணர்வு தொழில்நுட்பம் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது. தென்னை சாகுபடி செய்யும் பகுதிகளில் மண்ணில் உள்ள பல்வேறு குறைபாடுகள் இதன் மூலம் கண்டறியப்பட்டு அதை நிவர்த்தி செய்யும் பரிந்துரைகள் வழங்கப்பட்டுள்ளன. ஆசிய கண்டத்தில் அதிகமாக நெற்பயிரிடும் 7 நாடுகளில் குறிப்பாக இந்தியா, பிலிப்பைன்ஸ், பங்களாதேஷ், தாய்லாந்து, வியட்நாம், கம்போடியா மற்றும் இந்தோனேசியா ஆகிய நாடுகளில் நெற்பரப்பு மற்றும் மகசூலை செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் மூலம் நெற்பரப்பு மற்றும் மகசூலை அளவீடு செய்ய இந்த துறையில் திட்டம் செயல்பட்டு வருகின்றது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் ஒரு அங்கமாக இயங்கி வரும் இயற்கை வள மேலாண்மை இயக்குநரகத்தின் ஒரு பகுதியாக செயல்பட்டு வரும் மண் மற்றும் வேளாண் வேதியியல் துறை, வேளாண் நுண்ணுயிரியல் துறை, சுற்றுச்சூழலியல் துறை, நேனோ அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை, தொலை உணர்வு மற்றும் புவியியல் தகவல் துறை ஆகிய 5 துறைகளில் விவசாயிகளுக்கான பலவேறுபட்ட தொழில்நுட்பங்கள் கண்டறியப்பட்டு விவசாயிகளின் பயன்பாட்டிற்காக வழங்கப்பட்டு வருகின்றன. வேளாண் நுண்ணுயிர் துறையில் நுண்ணுயிர் உரம் தயாரித்தல், அசோலாவை இனப்பெருக்கம் செய்து கால்நடைகளுக்கும் மற்றும் கோழிகளுக்கும் தீவனமாக பயன்படுத்துதல், சுற்றுச்சூழலியல் துறையில் மண்புழு உரம் தயாரித்தல் போன்றவற்றிற்கான பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு வருகின்றன. ஸோ மேற்கூறிய வேளாண் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதுடன் மேற்சொன்ன பயிற்சிகளை விவசாய பெருமக்கள் மேற்கொண்டு அவங்கள்
அவர்கள் வாழ்க்கை தரம் உயர பயன்படுத்தி கொள்ள வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் தகவல் அறிய முனைவர் விபி துரைசாமி அவர்களை 0948905637 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வேம்பு கலந்த யூரியா சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. எஃப்சிஐஎல்லின் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், அச்எப்சிஎல்லின் பரௌனி மற்றும் பிபிஎஃப்சிஎல்லின் நாமருல் போர்ட் ஆகியன பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.